ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை ஒன்று கூட தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் நேற்று நடந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. இதுல ஆர்சிபி அணியோட கேப்டன் விராட் கோலி சுனில் நாராயண பார்த்து என்ன முடிஞ்சா அவுட் ஆகு அப்படின்ற மாதிரி அவரை வந்து கோலி கிண்டல் பண்ணிருப்பாரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செஞ்ச ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 20 ஓவர் முடிவில் கோலி மற்றும் மொயின் அலி இவங்களோட அதிரடி ஆட்டத்தின் மூலமா 213 ரன்களை வந்து குவிச்சிருந்தாங்க. இதுல விராட் கோலி அதிகபட்சமா 100 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அதன் பிறகு கலந்துருங்கன கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஆரம்பத்தில் விக்கெட்டை இழந்தாலும் கூட கடைசி கட்டத்தில் நிதிஷ் ராணா மற்றும் ஆண்ட்ரே ரசல் இவங்களோட அதிரடி ஆட்டத்தின் மூலமா வெற்றிக்கு ரொம்ப அருகிலேயே வந்து 10 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவிட்டாங்க. இதன் மூலமா ஆர்சிபி அணி இந்த சீசன்ல தன்னோட 2வது வெற்றியை பெற்றிருக்காங்க. இதில் ஆர்சிபி அணி முதல்ல பேட்டிங் செய்யும் போது 18வது ஓவரை கொல்கத்தாவோட பவுலர் சுனில் நாராயண் வீசினாரு. அப்போ ஸ்டாம்ப் ஸ்ட்ரைக்ல விராட் கோலி இருந்தாங்க. அப்போ ஒரு பால போடுறதுக்கு ஓடி வந்த சுனில் நாராயண் அவருக்கு ஏற்பட்ட ஏதோ ஒரு இடையூறு காரணமா அந்த பால போடாம நின்றுட்டாரு. அப்போ ஸ்டாம்ப் ஸ்ட்ரைக்ல நின்றுகிட்டு இருந்த விராட் கோலி கிரீஸை விட்டு கீழே இறங்காம இருந்தாலும் கூட சுனில் நாராயண் திரும்பி வரும்போது அவர் வேணுமென கீழே உட்காந்துக்கிட்டு பேட்டை கிரீஸ்குள்ள அழுத்தமா வச்சு சுனில் நாராயண் தன்னை மன்கட் பண்ண வந்த மாதிரியும் இவர் வந்து அதுல இருந்து தப்பிச்ச மாதிரியும் போக்கு காட்டுவாரு. ஆனா சுனில் நாராயண் உண்மையிலேயே தனக்கு ஏற்பட்ட இடையூறு காரணமா தான் பந்து போடாம நின்றுப்பாரு. அவர் விராட் கோலிய மன்கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறையில வந்திருக்க மாட்டாரு. இதை பார்த்த சுனில் நாராயண் சிரிச்சுக்கிட்டே போயிடுவாரு. அப்போ விராட் கோலி எந்திரிச்சு சுனில் நாராயண் கிட்ட என்ன ஸ்டெம்பிள் அடிச்சு அவுட் ஆக வேண்டியதானே, அது கிரிக்கெட் ரூல்ஸ் தானே அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட சைகை காட்டுவாரு. இருந்தாலும் சுனில் நாராயண் சிரிச்சுக்கிட்டே போயிடுவாரு. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல்ல 4வது லீக் ஆட்டத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான ஆட்டத்துல ரவிச்சந்திரன் அஸ்வின் இதே போல ஜோஸ் பட்லரை ரன் அவுட் ஆக்கி ஆட்டத்தை தங்களுக்கு சாதகமா திருப்பி அந்த போட்டியில பஞ்சாப் அணி வெற்றி பெற்றுட்டாங்க. இருந்தாலும் அதன் பிறகு அஸ்வின் மேல பல சர்ச்சை கருத்துக்கள் வந்து வைக்கப்பட்டுச்சு. தற்போது விராட் கோலி இந்த மாதிரியான ஒரு செய்கையை செஞ்சிருக்கிறது அஸ்வினை கலாய்க்கிறதுக்காக தான் அப்படின்னு பல பேர் வந்து சமூக வலைதளங்களை தங்களோட கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.